வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். உலக தமிழர் பேரவையின் செயற்பாடுகள் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் புலிகள் இல்லா வீட்டில் சொறிநாய்கள் துள்ளி விளையாடுகின்றன. புலிகள் காட்டில் இவர்களுக்கு என்ன வேலை? ராஜதந்திர ரீதியாகவும் சம அந்தஸ்துடன் பேச்சுவார்த்தைகள் மூலம் 2002 தொடக்கம் 2006 வரை சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெரும் அமைப்பை சீர்குலைத்து சின்ன பின்னம் ஆக்கியவர்களோடு மீண்டும் கூட்டு சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த உலகத் தமிழர் பேரவை. இவர்கள் கூட்டு சேர்ந்திருப்பதனுடைய பின்புலம் இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதே இதன் பிரதான நோக்கம். இதற்கு தலைமை தாங்குவது யார் என்று கேட்டால் அதற்கு தலைமை தாங்குவது பிக்குமார்கள். வடகிழக்கு பூமியெங்கும் தாயக பூமியெங்கும் அடாத்தாக புத்த சிலைகள் விற்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உலகத் தமிழர் பேரவை ஒன்றும் காது கேட்காது போல் இதுபோன்ற உடன்படிக்கைகளை எல்லா தரப்பினுடன் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பெயர் இமாலய உடன்படிக்கை. இன்னத்தை சொல்ல தீர்வு கிடைத்துவிடும், ஈழம் மலர்ந்துவிடும். சிங்களவன் சிங்களவன் தான், அவன் என்றைக்கும் மாற்ற முடியாது. இப்படியே ஏஆர் ஜெயவர்தன மற்றும் பிரேமதாசா கல்லறைக்கும் ஒவ்வொரு பிரதிகளை வைத்தால் நல்லாம். அத்தோடு விமல் வீரவன்ச, மேர்வின் சில்வா, கோத்தபாய போன்றோரை சேர்த்து படம் எடுத்திருந்தால் முழுநீள திரைப்படமாக இருந்திருக்காம். புலம்பெயர் டயஸ்போரா பிரதிநிதிகள் வாங்கிய 150, 200, 300 ஏக்கர் காணிகள் உறுதிகள் மட்டும் இப்போது டனிலிடம் இருந்திருக்கின்றது என்பதுதான் நிரந்தரம். மற்றபடி இந்த பேப்பர் இத்து போய்விடும். என்ன யாரும் தமிழருக்கு தீர்வு பெற்று தருவார்கள் என்று உங்களுக்கு எதிர்பார்ப்போ தலைவருக்கு பின்னர் எவரும் இல்லை என்றும் இந்த உலகில் இயற்கை தன்னைத்தானே புதுப்பிக்கும் காலம் வெகு விரைவில் தொடரும். அன்று இன்னும் ஒரு தலைவன் பிறப்பான் நம் இனத்துக்காக. மகிந்தவை என் நேரில் சந்தித்தீர்கள். ஹரி ஆனந்த சங்கரை சீற்றாம். உலகத் தமிழர் பேரவையும் கனேடிய தமிழ் காங்கிரஸும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அண்மையில் நேரில் சந்தித்து தன் கடும் அதிருப்தி அடைவதாக கனடாவின் பழங்குடி உறவுகள் அமைச்சரான ஹரி ஆனந்த சங்கரை அறிவிக்கின்றார். பாரிய அளவானதும் கட்டமைக்கப்பட்டதுமான மனித உரிமை மிருகளுக்காக மஹிந்த ராஜபக்ச, கோதபா ராஜபக்ச ஆகியோர் 2023 ஜனவரி 10 கனேடிய அரசு தடைகளை விதித்ததாம். தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள், மனிதனத்துக்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலை என்பவற்றுக்கு பொறுப்பு குரலை வலியுறுத்தி பல வருடங்களாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் ஏனைய சர்வதேச அரங்குகளிலும் குரல் எழுப்பப்பட்ட பின்னரே இது நடைபெற்றது. தப்பி பிழைத்தவர்கள், குடிசார் சமூக அமைப்புகள், இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் ஆகியோரை கலந்தாலோசிக்காது மேற்கொள்ளப்பட்டவர் இந்த முயற்சி முடிவெடுப்பில் ஏற்பட்ட பாரதூரமான தவறாகும். இந்த நடவடிக்கைகள் இந்த அமைப்புகள் மீது புலம்பெயர் தமிழர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த செய்வதாகவும் இது முக்கியமாக தாய்நாட்டில் இருக்கும் தமிழ் மக்களின் நலனுக்காக செயற்படுவதாகவும் இந்த அமைப்புகள் கூறுவதன் மீது இருந்த நம்பிக்கை இழக்க செய்திருக்கின்றன. இலங்கை தீவில் இருக்கும் ஈழத் தமிழர்கள் பொறுப்பு குரலுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு விடுக்கும் பலமானதும் சக்தி வாய்ந்ததுமான குரலை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் குரலாக இந்த அமைப்புகளின் நிலைப்பாடுகள் அமையவில்லை. இந்த அமைப்புகளின் தலைமைகளை ஆழ்ந்து சிந்திக்குமாறும் அவற்றின் செயல்களுக்கு பொறுப்பு கூறுமாறும் நான் சர்வதேச ஊடகம் மூலமாக வேண்டுகோள் வைக்கின்றேன். கனடாவில் கன்சர்வேட் கட்சி ஆட்சி அமைத்தால் இலங்கையில் இனப்படுகொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தடைகள். கனடாவில் கன்சர்வேட் கட்சி ஆட்சி அமைத்தால் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காக நாங்கள் கனடாவின் வெளிவர அமைச்சின் சட்டத்திறனைகளை பயன்படுத்துவோம் என்று கட்சியின் தலைவர் பியர் பொலியர் அறிவித்திருக்கின்றார். கனடாவின் பிரதான ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் கனடாவில் கன்சர்வேட் கட்சி ஆட்சி அமைத்தால் தமிழர்கள் இனப்படுகொலை தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றிருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் வழங்கும்போது 1980 கனடாவுக்கு பெருமளவு புலம்பெயர் தமிழர்கள் முதலில் வரவேற்றனர். கன்சர்வேட் கட்சியின் அப்போதைய பிரதமர் பிரையன் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக முதலில் சர்வதேச தடைகளை விதித்து கொழும்பில் இடம்பெற்ற பொதுநலவ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் வெளியேறி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை அவமானப்படுத்திய பிரதமர் ஹார்பர் அரசாங்கமே. அரசாங்கத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இலங்கையில் இனப்படுகையில் ஈடுபட்ட அரசாங்க உறுப்பினர்களுக்கு எதிராக தடைகளை விநியோகிப்பது தற்பொழுது என்ற திட்டம் என்றும் இதன் மூலம் சர்வதேச தடைகளூடாக அவர்கள் தனிப்பட்ட நிதிகளை முடக்கலாம். சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான சட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நாங்கள் கனடாவின் வெளிவர அமைச்சின் சட்டத்திறனங்களை பயன்படுத்துவோம்.
இதன் மூலம் இலங்கை அரசாங்கத்தின் உறுப்பினர்களை இனப்படுகொலைக்காக இனங்கண்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம். தமிழர்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலை நடவடிக்கைகளுக்காக இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்தும் கண்டிப்போம் என்றும் தனிமைப்படுத்துவோம் என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். ஈழத்து சிறுமியை வாழ்த்திச் சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. பிரபல சீ தமிழ் தொலைக்காட்சியின் சிறிகம நிகழ்ச்சியில் வெற்றி வாகை சூடிய கேள்மிசாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். தொலைபேசி மூலம் கேள்மிசாவை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பி சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். இதேவேளை மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் கேள்மிசாவுக்கு தனது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். சரிகமக நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கேள்மிசா எதிர்வரும் 28ஆம் தேதி இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் பலாள் விமானத்தை வந்தடைய இருக்கின்றார். வெற்றி வகை சூடிய கேள்மிசா அவரது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் அரியாலைக்கு வரும் வேளை ஊர் மக்கள் பெரும் வரவேற்பை வழங்க காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிப்போருக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் நாட்டில் 3 பிரதேசங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையங்கள் நிறுவ தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இங்கே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு வேலை விண்ணப்பதாரர்களுக்கு இந்த பயிற்சியினை வழங்க உள்ளனர். இதன் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கீழ் யாழ்ப்பாணம், கோமுகம, அம்பாறை ஆகிய இடங்களில் பயிற்சி நிலையங்கள் நிறுவ அமைச்சர் முன்மொழிந்திருக்கின்றார். மாவீரர் நவம்பர் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர்கள் இன்று விடுதலையாகியிருக்கின்றனர். தரவை துயிலும் இல்லத்தில் கைதான 4 பேர் பிணையில் விடுதலை. மட்டக்களப்பு தரவை மாவீரர் துயிலும் இல்லத்தில் கடந்த மாவீர தினத்தன்று அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டபோது கைது செய்யப்பட்ட 4 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 23 நாட்கள் விளக்குமறில் வைக்கப்பட்ட நிலையில் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 ஆள் பிணையில் வாழைச்சினை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் மாணவன் உட்பட 4 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு தரவை மாவீர துயிலும் இல்லத்தில் கடந்த 27ஆம் தேதி மாவீர நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்று முடிந்த நிலையில் அங்கு ஒழுங்கமைப்பில் ஈடுபட்டிருந்த நிதர்சன் என்ற மாணவனே பந்தார்முலை மத்திய மகா வித்யாலயத்தில் உயர்தரம் பயிலும் நியூட்டன் தனுசாந்த் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வாழைச்சேலை போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், சாணக்கியன் ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியிருந்தனர். அத்துடன் இவர்களது விடுதலை தொடர்பில் ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை மட்டக்களப்பு மாவட்ட சிவில் அமைப்புகள் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன் வழக்கு மீண்டும் 1ஆம் தேதி அன்று மன்றுக்கு எடுத்துக்கொள்ள திகதி சொல்லப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் இறுதியபுரத்தில் இஸ்லாம் மதத்தை தழுவி 3 பிள்ளைகளின் தாயான பெண் தனது பிள்ளையின் மதராசா கட்டணத்தை செலுத்த முடியாமல் திணறுகின்றார். இந்த நிலையில் மௌலவியை சந்தித்து அந்த பெண் உதவி கோரியிருக்கின்றார். இந்த நிலையில் மௌலவி அந்த பெண்ணுக்கு குறித்த மதராசாவில் மாணவர்களை கண்காணிப்பதற்கான பதவியொன்றை வழங்கியிருக்கின்றார். தனது வாக்குமூலத்தில் அந்த பெண் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நிலையில் சம்பவ தினத்தன்று அந்த மதராசாவில் கடமையாற்றிய கண்காணிப்பாளரான பெண்மணி என்பவரை சந்தித்து உரையாடினோம். இந்த சம்பவம் தற்கொலை என்று கதை பரப்பி குறித்த மௌலவி தப்பிக்க முனைந்த போதிலும் இதை கொலை என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஆதாரங்களும் சாட்சியங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக விசாரணை முன்னெடுத்து வரும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்பதை உணர்ந்து விட்டேன். மரணித்த மாணவன் யார் என்று விசாரித்தேன். அப்போதுதான் முசானப் என்று சொன்னார்கள். கண்கலங்கி அழுகையடைந்தேன். அதிர்ச்சியில் உறைந்து போனேன். நான் பகல்தான் முசாப்பை கண்டு நின்று கூறி அழுது கொண்டிருக்கின்றார். முஸ்லீம் சமூகத்தை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட மௌலவி கைது செய்யப்பட்ட விளக்கமுறையில் வைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அம்பாறை மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரின் வழிகாட்டலில் சாய்ந்தமருது போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. இதோடுபான அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாக அறிய முடிகின்றது. நாட்டில் இந்த வருடத்தில் 16 வயதிற்கு உட்பட்ட 2000 சிறுமிகள் தாயாகி இருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை உறுதி செய்கின்றது. இந்த வருடத்தில் 16 வயதிற்கு உட்பட்ட 2000 சிறுமிகள் தாயாகி இருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் அமர்சிங்கே கருத்து வெளியிட்டுள்ளார். 16 வயதுக்குட்பட்ட பெண்கள் தாயாக மாறுவது சமூக சட்ட பிரச்சனையாக மாறியிருப்பதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கருத்து வெளியிட்டுள்ளனர். 150 ரூபாயாக இருந்த தேசிய அடையாள அட்டை புகைப்பட கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. 400 ரூபாய் வரை அறிவிக்க அனுமதி வழங்கப்படுகின்றது.
தேசிய அடையாள அட்டை புகைப்படங்கள் செயலாக்குவதற்கான கட்டணத்தை திருத்தியமைக்க அதிவிசேட வர்த்தமானே பொது அமைச்சு வெளியிட்டுள்ளனர். புதிய உத்தரவின் அடிப்படையில் டிஜிட்டல் படங்கள் பதிவேற்றம் செய்ய பதிவு செய்யப்பட்ட புகைப்பட கலைஞர்களை இனி அதிகபட்சமாக 400 ரூபாவுக்கு அறப்படலாம் என்றும், பதிவு செய்த பிறகு புதிய அடையாள அட்டை அல்லது நகல்களுக்கு விண்ணப்பிக்க நபர்களுக்கு இந்த கட்டணம் பொருந்தும். ஆட்பதிவு திணைக்களத்தில் இந்த புகைப்படம் மென்பொருள் அமைப்பில் டிஜிட்டல் படங்கள் பதிவேற்றும் செயல்முறையை நெறிப்படுத்துவதே இந்த மாற்றத்தின் நோக்கம் என்று அமைச்சர் எடுத்துரைத்திருக்கின்றார். பசல் ராஜபக்ச மீண்டும் அமெரிக்கா பயணம். முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச மீண்டும் அமெரிக்காவுக்கு பயணித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர் துபாயூடாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகருக்கு பயணித்துள்ளார். அமெரிக்க பயணமாக பசல் சுமார் 1.5 மாத காலம் அங்கு தங்கியிருப்பார் என்றும் கொழும்புடகம் செய்தி வெளியிட்டுள்ளன. ஓய்வு பெறும் வயதை பகிரங்கமாக அறிவித்தார் சுமந்திரன். இலங்கை தமிழர் கட்சியின் காரைதீவு பொதுச்சபை உறுப்பினர்களின் சந்திப்பு காரைதீவு தமிழரசு கட்சியின் கிளைத்தலைவரும் முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணப்பிள்ளை ஜெய்சிறு தலைமையில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலியரசன், சாணக்கியன் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர் நிதாஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் இலங்கை தமிழர் கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமர் சுமந்திரன் தெரிவிக்கையில், எனக்கு இன்னும் 2 மாதங்களில் 60 வயது ஆகின்றது. 65 நான் ஓய்வெறுவன் என்றும் உத்திபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் சுமந்திரன். கட்டார் நாட்டில் நடைபெற்ற மரதனோட்ட போட்டியில் இலங்கையர் சாதனை. கட்டாரில் அமைந்திருக்கும் அல்ரா ரன்னர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஸ்போர்ட்ஸ் அமைப்பின் அனுசரணையில் இடம்பெற்ற கட்டார் கிழக்கிலிருந்து மேற்குக்கான 90 கிலோமீட்டர் மரதனோட்ட போட்டியில் இலங்கை கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கமம் பரிப்பந்தாச்சினைச் சேர்ந்த மீடிசா ரவுசான் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். 73 நாடுகளைச் சேர்ந்த 900 பேர் கலந்து கொண்ட மேற்படி மரதனோட்ட போட்டியில் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான போட்டியில் இவர் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 899 நபர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆபாச திரைப்படம் எடுத்த பாடசாலை மாணவர்கள் கைது. பாடசாலை மாணவிகள் உயர்கல்வி கிடைக்கும் இளம்பெண்கள் பலாத்காரம் செய்து அந்த காட்சிகளை ஆபாச திரைப்படங்களாக படம் பிடித்து இணையத்தில் பதிவேற்றிய சம்பவம் தொடர்பாக 2 பாடசாலை மாணவர்கள் கண்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரும் அவரது தாயும் கண்டி போலீஸ் நிலையம் சிறுவர் பெண்கள் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைதாகியிருக்கின்றனர். மேலதிக விசாரணையை குறித்த பாடசாலை மாணவி இருவரில் ஒருவருடன் காதல் தொடர்பு வைத்திருந்தமை தெரிய வந்திருக்கின்றது. காதல் உறவின் போது குறித்த மாணவியின் வீட்டில் வைத்து மாணவி பல தடவைகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். சிறிது காலத்தின் பின்னர் காதல் உறவு முறிந்த நிலையில் பற்றிய மாணவன் இந்த மாணவி குறுஞ்செய்தி அனுப்பியதையடுத்து அந்த மாணவியும் அவருடன் காதல் தொடர்பினை ஆரம்பித்துள்ளார். இதோடுபில் கண்டியில் இருக்கும் விடுதிக்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவி தனக்கு குடிக்க ஏதாவது கொடுத்ததாகவும், அதன் பிறகு நடந்தது எதுவும் தனக்கு நினைவில் இல்லை என்றும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றான். சந்தேக நபரான மாணவன் மாணவியை நிர்வாணமாக்கி ஆபாச காட்சிகள் படம் பிடித்து பலமுறை அதனை காட்டி மிரட்டி மாணவியை விடுதிக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இவ்வாறு படமாக்கப்பட்ட காட்சிகளை சந்தேக நபரான மாணவன் இணையதளம் மற்றும் அவரது நண்பர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதற்கு மாணவியின் முதல் காதலனும் உதவியதாக அறிய முடிகின்றது. சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பித்த போலீசார் குறித்த மாணவர்களை கைது செய்திருப்பதுடன் மேலதிக விசாரணையின் போது பல மாணவிகள் யுவதிகள் இதுபோன்று பல ஆபாச வீடியோக்கள் மாணவன் ஒருவனின் கைத்தொலைபேசியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. மாணவி துஷ்பிரயோகத்துக்குள்ளாக சந்தேகப்படும் விடுதியின் உரிமையாளரும் அதன் முகாமையாளரும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 2 பாடசாலை மாணவர்களும் கண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 1 ஜனவரி வரை விளக்கமுறையில் வைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் கண்டி போலீஸ் பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிய போட்டியில் சாதனை படைத்த யாழ்ப்பாண இளைஞன். மலேசியாவில் நடைபெற்ற ஏசியன் கிளாசிக் பளுதூக்கும் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சர்க்குணராசா புசாந்தன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார். இலங்கை தேசிய அணி சார்பில் பங்கேற்ற சர்க்குணராசா புசாந்தன் குறித்து 2 வெள்ளிப்பதக்கங்களை சுவீகரித்து கொண்டார். சர்க்குணராசா புசாந்தன் யாழ் தென்மராட்சி சபகச்சேரி பகுதியினைச் சேர்ந்தவர். தேசிய நிலை போட்டிகளில் தனது சாதனை நிலைநாட்டி வந்த புசாந்தன் தேசிய பளுதூக்கல் அணியில் இடம்பெற்று சர்வதேச போட்டிகளில் சாதனை படைத்து வருகின்றார். மலிக குயல் அசானைக்கு இன்று அமோக வரவேற்போம்.
மல்லிகை குயில் அஸ்வானி இன்று அமுகமாக வரவழைக்கப்பட இறக்கின்றார். கம்பளை பிரேசவை வளாகத்துக்கு முன்னால் இன்று முற்பகல் 9:30 வரவேற்பு ஆரம்பமாகும். அதன் பின்னர் வாகன பேரணியில் அவர் நயப்பனை தோட்டம் வரை அழைத்து செல்லப்பட இறக்கின்றார். நயப்பன தோட்ட மக்கள் இளைஞர் ஆகியோரினால் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதுடன் நிகழ்வில் பங்கேற்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நன்றி.